சென்னை தீபுத்திரம் வந்துட்டு இருக்க 41வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த பொருட்காட்சியை பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்கிங் ஸ்லாட்குள்ளே போகிறோம். நிறையவே கார்ஸ் நின்றுட்டு இருக்கு, உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல். நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவல் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த தீவுகளில் நடக்கிற இந்த பொருட்காட்சி நமக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே கிளம்பி இங்கே வந்துட்டோம். இங்கே எவ்வளோ பைக்ஸ் வந்து நின்றுருக்குன்னு பாருங்களேன், பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க இப்போ அடுத்ததாக உள்ளே போகிறதுக்கான வழியை பார்ப்போம். ஓ அங்கே இருக்க வழி, வழியை கண்டுபிடிச்சிடும்ல. வாங்க இப்போ உள்ளே போகலாம். நம்மக்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது, 2 டிக்கெட்டை கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்தவுடனே நமக்கு வியூ இப்படி தான் இருக்குது. நம்ம கடைக்குள்ளலாம் போகிற போகிறதில்ல, அட்வென்ச்சர்ஸாக என்ன இருக்குது அப்படின்ற பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே நிறையவே நமக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலான ட்ராகன் ட்ரெயின், ராட்டினம், அதுக்கப்புறம் சுனாமின்னு நிறையவே புதுசு புதுசாக இறக்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்த அழகாக ரொம்பவே அழகான இருந்த நம்ம சின்ன வயசில் விளையாடி ரசித்த அதை தான் பார்க்குறோம். அடுத்தது இதுவும் கூட நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நம்ம சின்ன வயசில் ட்ரெயின் ஓப்பன் ஞாபகம் தான் வருது. இதை பார்த்தா இங்கே பாருங்கள் என்னன்னு தெரியுதா, தவளை அங்கே ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அடுத்ததாக இதில் தான் நம்ம போக போகிறோம். இது என்ன அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நாம் தான், இவங்க இறங்கிட்டவனே நம்ம தான் போக போகிறோம். எப்படி இருக்க போதுன்னு தெரில, ரொம்பவே பயமாக இருக்குது. என்னதாக இருந்தாலும் போய் பார்த்துருவோம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு, மேலே வந்து பார்த்தாச்சு. ரொம்பவே பயமாக இருக்குங்க, வீடியோ எடுக்க முடியல, கீழே போட்டுவோம்னு பயமாக இருக்குது. நல்லா பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். அடுத்ததான் இங்கே கான் ஷாப்பில் வந்தோம், வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, போய் பார்த்தா தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னு. ரொம்பவே பயமாக இருக்குங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். டிராகன் ட்ரெயின் நம்ம சின்ன வயசில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி போன ட்ரெயின். யானை சவாரி போக உங்களுக்கு பிடிக்குமா? வாங்க யானை சவாரி போகலாம். என்னடா யானையை காணோம், யானை பொம்மை வச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நிஜ யானை யாருன்னு ஏதாச்சும் கேஸ் போட்டு ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அதனால உஷாராயிட்டு தான் இவங்க பொம்மை யானையை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் படத்தில் பார்த்த ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ வந்தாலும் நீங்கள் போகலாம். சின்ன வயசில் போன ஞாபகங்களாம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பழைய நினைவுகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி தெரியப்படுத்துங்க. நீங்கள் எத்தனை முறையில் போயிருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது அது ஷிப்பு மாதிரி இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் போகிறவங்களாம் ரொம்பவே கத்தின்னு இருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்கும் போல். நல்ல வேலை நான் இதில் போகலப்போ. அடுத்ததா ராட்டி நம்ம வந்தாச்சு. இதில் போகிறவங்களும் ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க.
இவங்களெல்லாம் போயிட்டு இந்த சுனாமி வேவ்ஸ் அதெல்லாம் இருக்கணும் என்ன ஆகணும்னு தெரியல. இவங்க அவ்வளோதான் வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல. பாருங்க எப்படி கத்துறாங்க போறேங்க. அடுத்த வாட்டி எக்ஸிபிஷன் வந்து அந்த பக்கமே போக மாட்டாங்க போல. அடுத்ததா சுனாமி. சுனாமின்னு சொன்னால சுனாமிக்கு வந்தாச்சு. வாங்க என் ஃப்ரெண்டு போகிறான் இதில், என்னை கூப்பிட்டான், எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அதனால நான் இதில் போகல. ரொம்பவே ரோலிங், ரொம்ப ரோல் ஆகுதுங்க இது. நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு பயமாக இருக்கல பயமாக இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுப்போ. இங்கே பாருங்கள் தலைவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் சுத்த சுத்தன்னு சுத்துவார் பாருங்க. இப்போ அங்கே பாருங்க, நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கண்ணே. இப்போ தெரியுதுங்களா ஏன் சுனாமின்னு பேர் வச்சாங்கன்னு? முன்னாடி இருக்காங்க அவங்க டிக்கெட் கலெக்டர் வாங்கிட்டாரு. அவங்க போயிட்டாங்க. அடுத்தது நாம போறோம். நம்மளும் டிக்கெட் கொடுத்தாச்சு. உள்ளே விட்டுட்டாங்களா? ஆ விட்டுட்டாங்க. வந்துட்டோம் உட்காந்தாச்சு. வாங்க இப்போ ஏறுறத எடுக்கணும் ஸ்லோ மோஷனில். அடுத்தது இதை ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, திருப்பியும் டவுனில் இறங்குறத மட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் வரும் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி ஏதோ பரவாயில்ல மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கியாச்சு. அடுத்ததாக பஞ்சு மிட்டாய் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எத்தனை பேருக்கு உங்கள் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக டான்ஸ். இவங்க ஒரு மணி நேரமாக ஆடிட்டுருக்காங்களாங்க. ஒரு மணி நேரமாக தனியால் ஆடிட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உங்களுக்கு இவங்க கூட சேர்ந்து நீங்களும் கிளாப் பண்ணுங்க. நல்ல ஒரு பரதநாட்டியம் நிகழ்ச்சியை வாரி வழங்கி பிரியா அவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாகவும் பொதுமக்கள் உங்கள் சார்பாகவும் மிகப்பெரிய கைத்தல் மூலமாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கலாம். அடுத்ததாக தமிழ் அரசு சார்பை நிறையவே போட்டுட்ருந்தாங்க. ஒரு ஒரு துறை சார்ந்த அரங்கத்தில் இருந்த எனக்கு பிடிச்ச சிலதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மாடல் வில்லேஜ், ஒரு வில்லேஜ் ஒரு மாடல் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாண்டுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அங்கே இருக்க வீடுங்க, அதான் பசுமை வீடு அப்படின்னு சொல்லப்படுற பசுமை வீடு. அடுத்ததாக அதான் கிராமத்தோட என்ட்ரன்ஸு. ஊருக்குள்ளே ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கும்ல, அந்த அலுவலகம். அடுத்தது கிராம சேவை மையம், ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் ரோட்ஸு, அப்புறம் மண்பானை செய்யறது, ஸ்க்ரீன் பிரிண்டிங், அதுக்கப்புறம் கயிறுலாம் எப்படி செய்யறது அப்படின்றத மாதிரியும் ஒரு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் கயிறுலாம் பின்னுவாங்க. அடுத்ததாக ரோட் பார்க்கணும். இப்போ நாம ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே போல் நம்ம ஊர் ரோடு வச்சா செம்மையாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மழை நீர் சேமிப்பு மாதிரி. வீட்டு மேலே மழை பெஞ்சால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம்ல, அது எப்படி அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அவுட்லெட் பைப்பு, ஃபில்டர் பெட்டு, அதெல்லாமே இங்கே இருக்குது. அடுத்ததாக தடுப்பணை. தடுப்பணை கட்டுங்கப்பா, தடுப்பணை கட்டுப்பாங்கன்னு சொன்னால் இங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். தடுப்பணை கட்டினா என்னென்ன யூஸ்ன்னு அவங்களுக்கும் தெரியுது, ஆனால் கட்ட தான் பண்ணுறாங்க. அடுத்ததாக ட்ரோன் வியூ பாருங்கள். எவ்வளோ பெரிய பில்டிங், நம்ம எவ்வளோ பில்டிங் மேலே இருக்கும் பாருங்கள். பீட்டிங்களா இது? பில்டிங் மாடலுங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. மாட்டு வண்டி இருக்குதுன்னா மாடை காணும். இப்போ நமக்கு இப்போ உடனே டேமுக்கு வந்தாச்சு. அங்கே ரொம்பவே போர் அடிச்சிச்சுனால டேமுக்கு வந்துட்டோம். நம்பிட்டிங்களா? இது ஒரு டேம் வந்து ஷெட் போட்டிருக்காங்க, அதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது.
அடுத்ததை நாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவிடத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த மாடல் எப்படி கட்ட போகிறாங்க அப்படின்றது தான். இது வந்து ரெசிடென்சி காலேஜ் கிட்டே இருக்கிற எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு. அடுத்ததாக ரொம்ப கம்பு கேழ்வருக்கு அதில் வச்சு செஞ்சது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய தேங்காய் இருக்குது. இவ்வளோ பெரிய தேங்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில எனக்கு. அடுத்ததாக வனத்துறைக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம். இதில் ரொம்பவே குருவி கூடுகள். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அருவி மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக கோரல்ஸ் பவளங்கள், எல்லாம் பவளப்பாறைகள். அடுத்ததாக காவல்துறை, இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலை நடந்த தீபத்தின் போது பக்தர்களுக்கு உதவிய காவல்துறையினர், பாம்ப் ஸ்குவாட் ரஷ்யா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள், கன்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ இல்லை பப்ஜி விளையாடுறவங்க இருந்தீங்கன்னா என்னென்ன கம்ஸ்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சொல்லிவிடுங்கப்பா. ஆல் பப்ஜி வெரியர்ஸ் பார்த்து தட்டி விடுங்க கமெண்ட்ஸில். இது பேர் என்னன்னு தெரில. ஆ, அக்னி வர்ஷா. அடுத்ததாக என்னென்ன பேட்ச் இருந்தால் என்னென்ன ரேங்க்கு அப்படின்றத வச்சுருந்தாங்க தெளிவாக. நம்மளில் பலருக்கும் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்கள், எஸ்பி, ஜேஎஸ், ஏடிஎஸ்பி, ஏஎஸ்பி, இன்ஸ்பெக்டருக்கு 3 ஸ்டார், சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 ஸ்டார், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இது என்னென்னு நினைக்கிறீங்க, கூவங்க. இது கூவம் நைட்டில் தான், கூவம் எப்பயுமே பிளாக்காக தான் இருக்குது, நல்லா ஓடி இருந்தால். அடுத்தது ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அங்கே இருந்த ஸ்டோர்ஸ் இது எல்லாமே. அடுத்தது அங்கே இருந்த கடைங்களை பார்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இதான் டெல்லி அப்பளம், டெல்லி பஜ்ஜி, ஊட்டி மிளகாய் பஜ்ஜி, அப்புறம் காலிஃப்ளவர், ரொம்பவே சாக்லேட்ஸ், கோடை சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அடுத்ததாக அந்த சாக்லேட் மிஷின்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், சாக்லேட் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, லிக்விட் மாதிரி தராங்க, ஹாட் சாக்லேட். அடுத்தது கரும்பு ஜூஸ் போடுற அந்த மிஷின். அங்க இருந்த அட்மாஸ்பியர்ஸ், அந்த அட்மாஸ்பியர்ல தொங்கிட்டு இருக்க அந்த மிளகாய் பாருங்க. ரொம்பவே குப்பையெல்லாம் இருக்கு, கிளீன் பண்றதுக்கு யாரும் இல்லை போல. அப்புறம் இந்த சைட்ல பேய் வீடு அது எல்லாம் நிறைய போடுவாங்கல்ல, அது போல நிறைய இங்கேயும் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. புதுசாக வந்து படப்பேர்லாம் வச்சுருக்காங்க, ராட்சசன், அப்புறம் பிகி லவ்ஸு, இப்போ பாருங்கள் பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மண்பாண்டங்கள், அப்புறம் ஜூஸ் கடை. அடுத்த டூர் இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸ்னோபால் இதை நம்ம லைவாக நெக்ஸ்ட் இயரில் பார்ப்போம், மினிட்டில் பார்ப்போம் நாங்கள். பேர்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த எக்ஸிபிஷன் இருந்த மொத்தத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ போட்டு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்து கற்றுக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.